வணக்கம். எஸ்பிஎஸ் மீடியா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்க போவது புற்றுநோயை உருவாக்கும் மாமிசத்தை பற்றித்தான். அதற்கு முன் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். கடந்த 20 வருடங்களில் நமது உணவு முறையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வீட்டில் சமைத்து உண்ணாமல் உணவகங்களுக்கு செல்லும் போக்கு அதிகமாகியுள்ளது. வீட்டிலும் கூட ஃப்ரெஷ்ஷான காய்கறி மாமிசங்களை பயன்படுத்துவதை விட ஃப்ரிட்ஜில் வைத்து நாட்கணக்கில் பயன்படுத்தும் பழக்கம் வந்துவிட்டது. இப்படி நாட்கணக்கில் உணவுப் பொருட்களை வைத்து பயன்படுத்துவதற்காகவே பெரும் நிறுவனங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை விற்க தொடங்கியுள்ளன. அந்த வகையில் இப்போது பதப்படுத்தப்பட்ட மாமிசமும் இந்தியாவிற்கு வர தொடங்கிவிட்டது. அதிலும் மாட்டிறைச்சி, பன்றி மாமிசம், இஞ்சி, பூண்டு கொண்டு தயாரிக்கப்பட்ட இன்னும் சில உணவுகள் கெட்டுப்போகாமல் இருக்க சில ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன. இவைதான் இப்போது கெடுதலை தருகின்றன. பதப்படுத்தப்பட்ட உணவை 150 கிராம் உண்டால் அது 34 சிகரெட்டுகளை பிடிப்பதற்கு சமம் என்கிறது ஆய்வு. இந்த ரசாயனத்தில் உள்ள நைட்ரேட் என்ற பொருள்தான் உணவுகளை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது. இதில் கார்சினோஜன் என்ற புற்றுநோயை உருவாக்கும் பொருள் அதிக அளவில் உள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் அதிக உப்பும் கொழுப்பும் உள்ளது. இது மனித ஆரோக்கியத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. இதனால் வளர்ந்த நாடுகள் பலவும் இந்த வகை உணவுகளுக்கு தடை விதித்துள்ளது. ஆனால் இந்தியா போன்ற சில நாடுகள் மட்டுமே இதற்கு இன்னும் தடை விதிக்காமல் இருக்கின்றன. அந்த நாடுகளையே தனது சந்தையாக மாற்றி வருகின்றன இத்தகைய நிறுவனங்கள். மற்ற நோய்களை கூட சுலபமாக கண்டறிந்து விடலாம். புற்றுநோயை கண்டுபிடிப்பது கடினம். முற்றிய நிலையில்தான் பாதிப்பு தெரிய தொடங்கும். தினமும் 50 கிராம் பதப்படுத்தப்பட்ட மாமிசத்தை சாப்பிட்டாலே இந்த பாதிப்பு ஏற்படும் என்கின்றன மருத்துவ ஆய்வுகள். நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் பதப்படுத்தப்பட்ட மாமிசத்தையும் உணவுகளையும் ஒதுக்குங்கள் என்கிறார்கள் மருத்துவர்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.